உடல் ஆரோக்கியமாக இருக்க என்ன வழி என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்க. சித்தப்பின் பசி சாப்பிடுகிறான், அது தடையில்லாமல் ஜீர்ணமாக வேண்டும். நேர நேரத்துக்கு அந்த பசித்த நேரத்துக்கு அறுசுவை உணவு கிடைப்பதும் புண்ணியம், அந்த உணவு சாப்பிட்ட உடனே ஜீர்ணமாகுவது புண்ணியம். அது அப்போ இது ஆரோக்கியமான உடம்பு பெறுவதற்கு புண்ணியம் சீருக்க வேண்டும். ஆக இதுக்கெல்லாம் தேவையா இந்த இது பசித்த நேரத்துக்கு உணவு கிடைப்பதும் நன்றாக ஜீர்ணமாவதற்கும் உடல் ஆரோக்கியம் இருப்பதற்கும். 80 வயதிலும் நோய் இல்லாத வாழ்வுகின்ற யார்? 90 வயசு என்னையா? 90 வயசு என்னாச்சு? திடமாக இருக்கிறேன். வயசு என்ன? 95. திடமாக இருக்கிறேன். 97 வயசு ஆச்சு, இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்கிறேன். 102 வயசு ஆச்சு, இன்னும் இது நடை உடையாக இருக்கிறேன். நடை இருக்கலாம், உடையும் இருக்கணும். இடுப்பில் உடைய இருக்கிறதுலே என்னென்ன நடை உடையாக இருக்கிறான்னு கேட்டான். அவன் நடை உடையாக இருக்கிறாங்க. நடை இருக்குது, உடைய இடுப்பில் இருக்க உடைய தெரியணும் இல்லவா? அப்போ 95 வயசுகளிலும் உணர்வு இருக்குது அவனுக்கு. இடுப்பில் துணி இருக்குது, பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனாலும் சரி, தான் உடம்புல துணி இருப்பது உணர்வு இருக்குது அவனுக்கு. அப்போ தான் சிறந்த ஆற்றல். அதான் ஆற்றல், அதுக்கு நகரே கிடையாது. 80-90 வயசுகளிலும் நடையோடு இருக்கிறான், உடையோடு இருக்கிறான். உடை தன் உடைய உடம்பில் இருப்பது உணர்கின்ற அறிவு இருந்தால் திடமான அறிவு ஆற்றல். அவன் தான்டா புண்ணியவான். நோய்வாய்ப்படாது இருக்கிறான், சிறந்த புண்ணியவான். இலை இருமல் இல்லாது இருக்கிறான். அதெல்லாம் வாழ்க்கை, அதெல்லவா வாழ்க்கை. 90 வயசுகளும் திடமாக இரும்பு மனிதனாக இருக்கிறான். அவனை நான் அவன் திருவடியை வணங்குவேன், அவன் திருவடி அவன் சேர்மீது தாங்கிக் கொள்வேன். நோயில்லா வாழ்க்கை. இந்த வாய்ப்பை அவன் எப்படி பெற்றான்? உயிர் உடை தவிர்த்தான், புலாரை மறுத்தான், விருந்து ஓசரித்தான், பசித்த ஏழைக்கு பசியாற்றினான், தினம் தியானம் செய்தான், நன்றி மறவன் நடந்து கொண்டான். அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறான். அவன் நன்றியை மறக்க மாட்டான். நன்றி மாதவன் வாழ்வு நரகத்துக்கு போவான். ஆக இது போன்ற பண்புகளை கடைபிடிப்பு வைக்க வேண்டும் என்றான் ஜீவகாரணிய உலக வேண்டும். ராமலிங்க சாமியில் திருவடிகள் ராமலிங்க சாமிகளுடைய ஆசி பெற வேண்டும். அவன் நோயற்ற வாழ்வதற்கு என்ன வேண்டும்? ஜீவகாரணிய ஒழுக்க வேண்டும். ஜென்மத்தை கடைத்திட்டதுக்கு என்ன வேண்டும்? ஜீவகாரணிய ஒழுக்க வேண்டும். குணப்பண்புடன் வாழ்வதற்கு என்ன வேண்டும்? ஜீவகாரணிய ஒழுக்க வேண்டும். நீடிய ஆயுளுடன் பெற்று வாழ்வதற்கு என்ன வேண்டும்? ஜீவகாரணிய ஒழுக்க வேண்டும். சாந்தமான சிந்தை வேண்டும் என்றால் ஜீவகாரணிய ஒழுக்க வேண்டும். பாவ புண்ணியத்தை உணர்வதற்கு ஜீவகாரணியம் ஒழுக்க வேண்டும். மரணமில்லா பெருவாள் பெறுவதற்கு ஜீவகாரணியம் ஒழுக்க வேண்டும். யமனை வெல்லும் வல்லமை பெறுவதற்கு ஜீவகாரணியம் ஒழுக்க வேண்டும். மனிதனாவதற்கு ஜீவகாரணியம் ஒழுக்க வேண்டும். மனிதன் ஞானியாவதற்கு ஜீவகாரணியம் ஒழுக்க வேண்டும். மனிதன் கடவுளாவதற்கு ஜீவகாரணியம் ஒழுக்க வேண்டும். அதுக்கு தான் ஜீவகாரணிய ஒழுக்கத்தை ராமலிங்க சாமி கொடுத்தார். ஜீவகாரணிய ஒழுக்கத்தை நோக்கம் என்னென்றால் மனிதனை மனிதனாக்கக்கூடியது. ஜீவகாரணியத்தின் பண்புகள் மனிதனை தேவனாக்கக்கூடியது. ஜீவானத்தின் பண்புகள் மனிதனை கடவுளாக்கும். நூலுடைய ஆற்றல் உங்களுக்கு அந்த நூலின் பெருமை. அது அடிப்படை என்ன செய்தார்? மனிதனுக்கு கடவுளாவதற்கு என்ன உபாயம் வேண்டும்? கடவுளாவதற்கு என்ன வேண்டும் என்றால் இறக்க சிந்தை வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.